हर हर नमः पार्वती पतये हर हर महादेव तेन्नाडुडैय शिवने पोत्री एन्नाट्टवर्क्कु मनैवा पोत्री स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि चरणं हरिं जय शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला दजोगो संस्मरणाते भुंसां सर्वतो जयमंगलो लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु अतने पेरुकुं सर्वमंगलं उंडाहट्टम शिवपेरुमानुडैय दिव्यमान चरणंगलिले पत्रपुष्पत्तै साट्रि नमस्करिप्पो पंचगंगा कावेरी तुंगभद्रा च कृष्णवेणी च गौतमी भागीरथी च विज्ञाता पंचगंगा प्रकीर्तिता भारत देशத்தினுடைய பஞ்ச ரத்னமாக போற்றக்கூடிய புண்ணிய நதிகளிலே பிரதானமான நதியாக அமைந்திருப்பது காவேரி எனும் மகோன்னதமான ஒரு நதி. சப்த நதிகளை பிரித்து நாம் வழிபடுவது உண்டு. பஞ்சரத்னமாக ஐந்து நதிகளை நாம் குறிப்பிடுவது உண்டு. பஞ்சரத்னத்திலே ஒன்றான காவேரி நதியினுடைய விசேஷமான ஒரு வைபவம் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு என்று அனுஷ்டிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. அம்மாவை போற்ற வேண்டும், நதிகளை நமஸ்கரிக்க வேண்டும். எங்கெல்லாம் புண்ணியமான தீர்த்தம் இருக்கோ, ஜலம் இருக்கோ, அந்த இடத்துல எல்லா தேவதைகளும் சாநித்தியமாயிடுறாங்க. காவேரி தாயாருடைய உத்பவமானது பறக்க பேசப்படுவதற்கு சங்கல்பம் செய்து தரப்பட்ட ஒரு மகோன்னதமான ஒரு புண்ணியமான ஒரு மாதம் கர்க்கடக மாதம் எனும் இந்த ஆடி மாதம். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, ஐப்பசி மாசத்துல காவேரி மாதாவினுடைய ஜனனோத்சவம் கொண்டாடப்படுறது. அந்த காவேரி மாதாவினுடைய ஜனனோத்சவத்தினுடைய பத்தாவது மாசமான இந்த ஆடி மாசம், இந்த ஆடி மாசத்துக்குண்டான ஒரு பெரும் பெருமை அந்த காவேரி நதி பூர்ணமான கர்ப்பவதியாக இருக்கின்றாள். இந்த பூர்ணமான கர்ப்பவதியான அந்த நதிக்கு சர்வ மங்களங்களை சேர்க்கக்கூடிய முறையில் எதெல்லாம் சர்வ மங்களத்தை நமக்கு அனுகிரகித்து தருமோ அதெல்லாம் காவேரி நதியில் சேர்க்கணும். அதனால தான் சித்திராண்டங்கள் பல பல பண்ணி கலவசாதம்னு சொல்கிறோம் பாருங்க, அதெல்லாம் நிறைய பண்ணி காவேரி நதியில் கொண்டு போய் அதை நைவேத்தியம் பண்ணி ஜெகன்மாதா பிரார்த்தனை பண்ணி பூமி தேவி கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். பூமி தேவியாகப்பட்டவள் இந்த மாசத்துல தான் காவேரி நதியிட்ட இருக்கக்கூடிய ஜலத்தை ரசத்தை வாங்கிட்டு கந்தத்தை கொடுக்கறாளாம், மண் வாசனைங்கிறோம் பாருங்க. அதனால காவேரி பெருக்கெடுத்து ஓடி பூர்ணமான கர்ப்பவதியாகி தங்கிட்டேந்து குழந்தையில பிரிச்சு கொடுக்கக்கூடிய மற்ற நதிகளுக்கெல்லாம் தாயாராக காவேரி இருக்கின்றாள். அதனால ஆடி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாள்ல தேவாலெல்லாம் வந்து காத்துருக்கா, கன்னிகைகள் எல்லாம் காத்துருக்கா, தேவலோகத்து அரம்பையர்கள் எல்லாம் ஸ்நானம் பண்றதுக்காக பூமிக்கு வரா. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அரம்பையர்கள் தான் பண்ணிருக்கக்கூடிய பிராயஷ்சித்தத்துக்கு ஒரு வழிவகை வேணும் அப்படின்னாக்க ஆடி மாசத்தினுடைய பதினெட்டாவது நாள் இந்த தீர்த்தத்துல வந்து தீர்த்தம் ஆடி நாம் எதெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் வாங்கிட்டு நமக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டு போறா. புதுசா கல்யாணமான இந்த தம்பதிகள் இந்த காவேரி தாயார்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போனா அவாத்திரம் நல்ல குழந்தைகள் பிறக்கும்.
அம்மா கிட்ட தாய் வீட்டுக்கு வந்த அந்த பெரும் பெருமை புண்ணிய க்ஷேத்திரங்கள்ல சீர் கொண்டு வந்து சேர்க்கிறது காவேரி நதிக்கு. அப்படியெல்லாம் ஒரு சம்பிரதாயம் உண்டு. நம்பெருமாள் கிளம்பி அம்மா மண்டபத்திலே வந்து தங்கி இருந்து அனுகிரகிக்கக்கூடிய ஒரு திருநாள். நிறைய க்ஷேத்திரங்கள்ல சுவாமி புறப்பட்டு காவேரி நதி தீரத்துக்கு வந்து காத்துட்டு இருப்பா. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தேர் கட்டி உருட்டி விளையாடி சொல்லி காவேரியை கொண்டாடு, குழந்தைகளோட கொண்டாடு. ஆடி 18 நீ தேர் கட்டு, ஆடி பட்டம் தேடி விதை, ஒன்றை விதைத்தால் அது பலவாக பெருகும். இதெல்லாம் ஆடி மாதத்திற்கென்ற ஒரு பழமொழி. ஜலம் பிரவாகமாக வரத்தே பிரம்மாண்டமான பஞ்சபூதங்களோடு இது சம்பந்தப்பட்டதோன்னு காத்து அடிக்கும், ஆடி காற்றிலே அம்மியும் பறக்கும். எத்தனை வைபவம், எத்தனை கொண்டாட்டம். அப்பேற்பட்ட காவேரி தாயார காவேரி நதிய ஆடி 18 தினத்திலே கொண்டாடுவதற்கென்ற ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை சரிபடுத்தி கொடுக்கும். அதனாலதான் புண்ணியமான நதியாக இருக்கக்கூடிய, பிரதானமான நதியாக இருக்கக்கூடிய, ஜெகன் மாதாவாக இருக்கக்கூடிய காவேரி தாயாரை ஆடி 18 ஆடி பெருக்கனும் மகோன்னதமான வைபவத்துல கொண்டாடுறோம். இப்பதான் ரெண்டு பக்கமும் நதி பூரணமா வருமா, பூர்த்தியா இருக்குமா. அதனால நம்மளுடைய பரிஜனங்கள் இந்த தினத்துல அந்த ஜெகன் மாதாவை நமஸ்காரம் பண்றதுக்குங்கிற ஒரு வைபவத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். காரணம், தேவேந்திரன் தன்னுடைய ராஜபவனமானது சுத்தமா இல்லையா, திடீர்னு ஒரு நாளைக்கு அவனுக்கு என்னமோ தோணித்து, என்னது எத்தனையோ மகரிஷிகள் வரா போறா எல்லாம் இன்னும் பரிசுத்தம் ஏற்படலையோன்னு அவனுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுத்தான். என்ன பண்றதுன்னு கண்ண மூடின்னு இருக்கிறது. அப்பப்போ வந்துட்டு போகக்கூடிய அந்த அறம்பெயர்களினால தேவலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இவாளுனால அதுல சுத்தமானது பாதிக்கப்படுறதுன்னு தோணித்தான். இவாளெல்லாம் எந்த இடத்துல அனுப்பினால் பரிசுத்தமாவான்னு யோசிச்சான். ஆடி 18 தினத்திலே வந்து அவர்கள் எல்லாம் இங்க நீராடி விட்டு தேவ பவனத்துக்கு வரத்தே தேவ பவனம் ஜொலிச்சுதான். ஆடி 18ல நீராடுதல், நமஸ்கரித்தல், பூஜித்தல், தான தர்மம் செய்தல், மங்கள பொருட்களை மங்களமானவர்களுக்கு கொடுத்து மங்களத்தை நாமும் பெறுதல், இதெல்லாம் தேவேந்திரன் யாரு, தேவராஜாவாக இருக்கக்கூடிய தேவேந்திரனாகப்பட்டவன் அப்படியே கொடுத்த ஒரு திருநாள் இன்னி வரைக்கும் நாம கொண்டாடுறோம் ஆடி 18. இப்படி தோன்றிய அப்பேற்பட்ட அந்த காவேரி நதி புண்ணியமான க்ஷேத்திரங்கள் ஆரம்பிக்கக்கூடிய குடகு பிரதேசத்தில இருந்து மிக அழகாக ஓடி வரக்கூடிய ஜாச்சஞ்சமான அந்த காவேரி நதியாகப்பட்டவன் சம்பூர்ணமாகக்கூடிய காவேரி பூம்பட்டினம் வரையில பறந்து விரித்து பற்பல நதிகளை தன்னிடத்திலே இருந்து குழந்தையாக பிறப்பித்து எல்லோருக்கும் அருள் புரியக்கூடிய காவேரி தாயாரனுடைய திவ்யமான திருவடிகளை நாம் நினைப்போம், நமஸ்கரிப்போம். இருக்கும் இடத்தில் ஒரு சொம்பு ஜலத்தை எடுத்து ஜெகன் மாதாவை பிரார்த்தித்தால் காவேரியை நமஸ்கரித்த பலாபலன் உண்டாகும். அப்பேற்பட்ட மகோன்னதமான கன்யா கல்மஷனாசினி என்று சின்ன குழந்தையாகவும் மிகுந்த அருள் புரியக்கூடிய தேவியாகவும் தெய்வமாகவும் அனுகிரகிக்கக்கூடிய ஜெகன்மாதாவனுடைய திருவடிகளை நமஸ்கரிப்போம். பரிபூர்ணமான பேரருள் பெற்றுவோம். ஜெகன்மாதா காவேரி தாயாரை போற்றுவோம். ஓம் நமசிவாய.